சமைப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் டூவில் நான் 5 விதமான பவுடருங்க போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில். பார்ட் 1 புளியோதரை பொடி, ரசப்பொடி, இட்லி பொடின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 பொடி போட்டிருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பிசிபேலே பாத் பவுட்ரு ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே தயாரிக்கிறது. எப்படியே கடையில் கூட விற்பாங்க தான், இருந்தாலும் நம்ம வீட்டிலே நம்ம கைப்பட செஞ்சு நம்ம பிசிபேலே பாத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதை செஞ்சு வச்சுட்டு 1 மந்த் நீங்கள் வச்சு புழங்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மந்த்தும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 10 கிட்ட காஞ்ச மிளகாய், ரெட் சில்லி வச்சுருக்கிறேன், ஒரு 7-8 காஷ்மீரி சில்லி வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இது வந்து டிசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட கொப்பரை இருந்ததுன்னா கொப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொப்பரை என்கிட்ட இல்லாதனால டிசிகேட்டட் கோகோனட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு உளுந்து வச்சுருக்கிறேன், வெள்ளை எள்ளு 1.5 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனும், 2 டீஸ்பூனு சீரகம் வச்சுருக்கிறேன், மல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மல்லி வச்சுருக்கிறேன், 2 பட்டை, 2 ஏலக்காவும், ஒரு 4-5 கிராமும், 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கெசகசா அது வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் கிட்ட வெந்தயமும், 1/4 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகமும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து நம்ம செஞ்சோம்னா பிசிபேலே பாத்து பவுடரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைக்கிறப்ப மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக்சியிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது வரைக்கும் எப்படி வந்து நம்ம வறுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தையும் அதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடான உடனே மீதி ஒன்றுன்னா இதிலே நம்ம கலந்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க, தீய விடாதீங்க. எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல, ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மல்லியும் இதிலே போட்டுக்குவோம். இப்போ வந்து மிளகு போட்டுக்கிறேன் நான், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம இந்த பவுடரில் வந்து நீங்கள் இந்த பிசிபேலே பாத்துக்கு தான் போடணும்னு கிடையாது. கொஞ்சோண்டு நீங்கள் காரக்குழம்பு வச்சிங்கன்னா காரக்குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். அப்படி உப்மா செய்கிறீங்க இல்லையா, அதில் கூட 1 டீஸ்பூன் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உப்மா செஞ்சிங்கன்னா அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக குருமாலாம் வைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த பவுடர் செஞ்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. சாதாரணமாக சாம்பார் வைப்போம் பாருங்கள், அது கூட நிறுத்துகிற டைமில் இது 1 டீஸ்பூன் போட்டு அந்த சாம்பாரை நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம 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 கமனு கசகசா பட்டை லவங்க ஏலக்காயெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் இதிலே போட்டுக்குவோம். என்னுடைய சமைப்பு மாங்க சேனலில் பிசிபேலே பாத்து எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கிறேன். தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இருக்குது, நிறைய ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, வெயிட் லாஸ் ரெசிபி, டிப்ஸு, கிச்சன் ஏக்ஸ்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சமைப்பு வாங்க சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லாமே என்னுடைய சமைப்பு வாங்க சேனலில் இருக்குது. எனக்கும் ஆதரவு கொடுங்க, இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தீங்க, இனிமேலும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாவையும் காஷ்மீரி சில்லியும் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி வேணான்னு நினச்சிங்கன்னா, இல்லை இல்லாமல் இருந்தாக்கா நீங்கள் ரெட் சில்லியே போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அதை தனியாக எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பொடியிலே அரைக்க போட்டுக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் கிடையாது, அதனால் நான் வந்து பவுடர் பெருங்காயம் தான் நான் வந்து மிக்சியிலே டைரெக்டாக போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்குவோம். கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. எதுலேயுமே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுங்க. இந்த பொடி செஞ்சாலும் டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை வந்து அவ்வளோ அயன் சக்தி இருக்குது. வெள்ளை எள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி கிண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறின பிறகு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் நீங்கள் வச்சு புழங்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸ்பூன் மாத்திரம் நீங்கள் ஈர ஸ்பூன் எல்லாம் போட்டுவிடக்கூடாது, வீணாக போயிடும்.
ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் மெயினாக நிறைய டிப்ஸு சொல்கிறது வந்து பிகினர்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் சமையலுக்கு, அவங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸு சொல்லுவேன் நான் சமையல் பண்ணிக்கினே என்னுடைய அனுபவத்தை வச்சு நிறைய டிப்ஸு சொல்லுவேன். நிறைய பேர் உங்கள் டிப்ஸுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்னுடைய சமைப்பமாக சேனலில் இருக்கிற வீடியோக்களெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எள்ளு போட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடைசியாக வந்து நீங்கள் கோக்கனட் போட்டுங்க, பச்சை கோக்கனட் மாத்திரம் போடாதீங்க. இந்த மாதிரி டெசிக்னேட்டட் போட்டு மெயினாக வந்து கர்நாடகா ஸ்டைலில் கொப்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கிட்ட கொப்பரை இல்லாததால் நான் டெசிக்னேட்டட் கோக்கனட் போடுறேன். உங்களுக்கு கொப்பரை கிடைச்சதுன்னா அது பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதை போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் நேரம் வறுபட்டதுன்னா போதும், நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு உடனே வந்து நான் நிறுத்திடுறேன் அடுப்பை. இதை வந்து நீங்கள் உடனே மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, இல்லாட்டினா தீங்கி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா ஆறிடுது. நம்ம வறுத்து போட்டோம் இல்லையா மிக்சியில், அது நல்லா ஆறிடுது. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் நல்ல ஒரு 2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருங்காயத்தூளும் போட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கணும் பெருங்காயத்தூள், நல்லா தாளாரமாக போட்டுங்க பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அரைக்க முடியும். ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். ரொம்ப 1 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து பிசிபேலை பார்த்து செஞ்சீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நிறையா போடலாம். 1/2 கிலோன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் போடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கி பார்த்து பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் எடுத்துருக்கிறேன். 1/3 பட்டை, 2 ஏலக்காவும், கொஞ்சோண்டு 10-12 லவங்கம், 2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருஞ்சீரகமும் எடுத்துருக்கிறேன். இது வந்து 3 டேபிள் ஸ்பூனு மல்லி எடுத்துருக்கிறேன். வரமிளகா வந்து 10-12 வரமிளகாவும் கொஞ்சோண்டு 4-5 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிக்கேட்டட் கோகோனட் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம், தனித்தனியாக வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன், உளுந்தும் போட்டிருக்கிறேன், மல்லி, பட்டை, லவங்கம், இதெல்லாம் ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கிறேன், அதையும் இதிலே போட்டுக்க நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த தேங்காவை கடைசியாக நீங்கள் போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு நிறுத்திட வேண்டியதான் இருக்கும். இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும், நல்லா கமகமன்னு வாசனை வருது. தேங்காயெல்லாம் போட்ட பிறகு ரொம்ப நல்ல வாசனை வருது. இப்போ நான் வந்து நிறுத்திடுறேன். நான் வாங்கி பார்த்துக்கோசரம் நம்ம வந்து மசாலாலாம் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா ஆறிடுது. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்குவோம் இதை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிட்டா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, குறை குறைந்தான் அரைக்கணும். நல்ல வாசனை கமகமகமகமன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் செய்கிறப்பெல்லாம் நீங்கள் அரைச்சிக்கினா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி பார்த்து அட்லீஸ்ட் 1 மாதத்துக்குள்ளே காலி பண்ணுற மாதிரியாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வாங்கி பார்த்து பவுடர் வந்து நம்ம நல்லா கமகமன்னு அரைச்சிட்டோம். நான் சொன்ன ரேஷியோவில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் அந்த மாதிரி பக்குவமாக வறுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே வாங்கி பார்த்து பவுடர் செஞ்சு 1 மாதத்து கிட்டத்தட்ட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிளகு தூள் எப்படி செய்யறதுன்னா, இப்போ வந்து 100 கிராம் அளவுக்கு நான் மிளகு எடுத்துருக்கேன். மிளகுலாம் ரொம்ப மிளகு சீரகம் இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்களா, நிறையா நீங்கள் செஞ்சு வச்சுக்கூடாது, அதனுடைய காரமும் அதனுடைய மணமும் போயிடும். ஒரு 100 கிராம் அடிக்கடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். 100 கிராம் செஞ்சாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு கிட்டத்தட்டே வரும் மிளகு தூள். இப்போ வந்து இதை ரொம்பவும் வாசனை வர மாதிரி வறுக்கக்கூடாது. அதே தமிழ் ஒரு மாதிரி வெடிக்குது பார்த்தீங்களா, அந்த அளவும் இருக்கக்கூடாது, வறுக்காமலும் இருக்கக்கூடாது. மீடியமாக நீங்கள் வறுத்துக்கணும். அது எப்படின்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வறுத்தாலே போதும். மிளகு தூள் தானே நம்ம நினைப்போம், அந்த மிளகு தூளில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓவராக நம்ம வறுத்துட்டோம்னா நல்லாவே இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வறுக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லேசாக புகை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வெடிக்கக்கூடாது. அந்த இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் வேறு ஒரு பாத்திரத்தில். இப்போ வந்து நான் சீரகம் எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம வந்து சின்ன தீயாக வச்சு வறுத்துங்க, ரொம்ப ஹை தீயில் வைக்காதீங்க. இது வந்து ரொம்ப வாசனையும் வரக்கூடாது, வாசனை இல்லாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வறுத்துக்கணும். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இந்த கலர்லேயே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதுவும் 1 நிமிஷம் கிட்டத்தட்ட, 1.5 நிமிஷம் கூட தேவையில்லை. இது
ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லேசாக பொரியுது பார்த்தீங்களா, கலரும் சேஞ்ச் ஆகலை பாருங்களேன். இந்த டைமை வந்து நீங்கள் நிறுத்திக்கங்க. வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பெருஞ்சீரகம் அரைக்க முடியாது, நைஸாகவே ஆகாதுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் பெருஞ்சீரகம். இயற்கையிலேயே அந்த குணம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ரொம்ப வாசனை வரக்கூடாது, ஆனால் வந்து கொஞ்சம் வறுபடணும், நல்லா வறுபடணும். சிம்மலே வச்சு நீங்கள் வறுத்துங்க. இந்த பெருஞ்சீரகத்துக்கு வந்து அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை வந்து ஒரு டீஸ்பூனும் 1.5 டீஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் காய்ச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளே வந்து வீக்கம் இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு அடிபட்டு வெளியே அடி தெரியாமல் உள்ளே அடிபட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன், அதுக்கும் ரத்த சுத்திகரிப்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பெருஞ்சீரகம். அந்த மாதிரி வாரத்தில் 2-3 நாள் அந்த மாதிரி நீங்கள் பெருஞ்சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது, வெயிட் லாஸ் கூட ஆகும்னு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், இதை நிறுத்திடுவோம். அதான் எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் எல்லாத்தையும் மிளகு சீரகம் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் எது செஞ்சாலும் ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் வறுத்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கினீங்கன்னு வைங்களேன், வாசனையாகவும் இருக்கும். தீந்து போயிடுதுன்னா நம்ம திருப்பி நம்ம புத்தம் புதுசாக நம்ம செஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த வாசனையெல்லாம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ஆறிடுது, இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா நைஸாக அரைப்படும். ரொம்ப நைஸாக நான் அரைக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் குறை குறந்தான் அரைக்க போகிறேன். கறி வறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் குறை குறைன்னு நம்மளுக்கு இருந்தால் தான் வாயில் அகப்பட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அதனால் வந்து நான் கொஞ்சம் குறை குறந்தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது இந்த அளவுக்கு நான் குறைக்குறன்னு அரைச்சிருக்கிறேன். இப்போ சீரகத்தை அரைச்சிப்பா, அதுக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உப்பு போட்டு அரைச்சா கொஞ்சம் சீக்கிரமாக மையும், அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சீரகத்தூள் எப்படி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, உப்பு போடுறதால நைஸாக ஆகி போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து அடுத்து நம்ம பெருஞ்சீரகம் அரைப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் அரைச்சிட்டோம்னு வைங்களேன், அதனுடைய வாசனை வந்து சீரகத்துலேயும் மிளகுலையும் ரொம்ப டாமினேட் பண்ணும். இது வந்து நம்ம சில டைமில் ரசத்துக்கெல்லாம் கூட டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுனா பண்ணணும், அப்போ வந்து பெருஞ்சீரகம் வாசனை வரும். அதனால் வந்து நான் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் அரைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன், அதில் வந்து 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க. பெருஞ்சீரகத்து கூட மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிங்கன்னா கலர் கொடுக்கும், அதனால் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மையாத பெருஞ்சீரகம் கூட எவ்வளோ நைஸாக உங்களுக்கு மஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, அதனால தான் உப்பு போட்டு அரைங்கன்னு நான் சொல்கிறேன். நான் கம கம கமகமான வீடே வாசனையாக இருக்குது. கறி குழம்பெல்லாம் நம்ம வச்சுட்டு இறக்குற டைமில் 1 டீஸ்பூன் இதை மேலே போட்டுட்டு கடைசியாக நீங்கள் இறக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ மனமாக இருக்கும் கறி குழம்பெல்லாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸோட நிறைய வீடியோக்கள் ரெசிபிக்கள் டிப்ஸு வீடியோ ட்ராவல் பிளாக் எல்லாமே என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.